பஞ்சாப் டீமுக்கு எதிரான ஆட்டத்தப்போ ஹர்பஜன் கேட்ட எல்பிடபிள்யூ அப்பீலில் சரியான முடிவை எடுத்த தோனி தான் நேர்மையானவர்னு திரும்ப நிரூபிச்சிட்டாரு. ஐபிஎல் தொடரோட லீக் போட்டியாக நேற்று மொதல் மேட்சாக சென்னையும் பஞ்சாபும் மோதுறாங்க. இந்த மேட்சில் முதல்ல விளையாண்ட சென்னை டீம் 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 170 ரன்கள் எடுத்தாங்க. அதிகபட்சமாக டூப்ளசிஸ் 96 ரன்களும் சுரேஷ் ரெய்னா 53 ரன்கள் எடுத்தாங்க. 171 டார்கெட்டோட கிளம்புறாங்க பஞ்சாப். கேஎல் ராகுலோட அபாரமான இன்னிங்ஸால் இந்த டார்கெட் அவங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. 18 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அதிகபட்சமாக ராகுல் 36 பந்துகளில் 71 ரன்களையும் பூரான் 36 ரன்களும் எடுத்தாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ராகுல் வாங்கினார். இந்த மேட்சில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் மூலமாக தோனி தன்னோட நேர்மையை திரும்ப நிரூபிச்சிருக்காரு. அந்த மேட்சில் ராகுல் 46 ரன்கள் இருக்கும்போது ஹர்பஜன் வீசிய பந்தில் ஸ்வீப் ஷாட் ஆடினார். அந்த பந்தை எல்பிடபிள்யூன்னு நினச்சிட்டு அம்பையர் கிட்டே கேட்டார். ஆனால் தோனியும் அந்த பந்து க்ளவுஸில் பட்டுச்சுன்னு தெளிவாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ கேட்கல, க்ளவுஸில் தான் பட்டுச்சுன்னு சொல்கிறேன்னு ஹிந்தியில் சொன்னார். தோனி இந்த மாதிரியான சரியான முடிவு எடுத்திருக்கிறது இது மொதல் தடவை இல்லை. ஸ்டெம்புக்கு முன்னால் இருக்கிற அம்பையர் மற்றும் பவுலருக்கு தெரியாத அந்த பந்தை ஸ்டெம்புக்கு பின்னால் இருக்கிற தோனி சரியாக கணிச்சது எல்லாரையும் பிரமிக்க வச்சிருக்கு.